இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. பண்டிகை காலங்களில் செய்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒன்றும் குத்தலாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொடி பண்ணது இது போல் இருக்கணும். இன்னொரு மிக்சி ஜாரில் 10 முந்திரி, 4 பாதாம், 2 பிஸ்தா, 4 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொர கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் லேசாக காஞ்சதும் நம்ம ஒன்றும் குத்தலுமாக பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி நொய்யை இதில் சேர்த்து லோ ஃப்ளேமில் லேசாக வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு இதை வறுத்துட்டு 250 ml பாலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்தில் இது போல் அரிசி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற தூளை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பாதாம் தூள் சேர்த்துருக்கிறதுனால கெட்டிப்பட்டுடும். தேவைப்படுறவங்க கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. லவங்கம் பட்டையின் நறுமணத்தோட இந்த பால் பாயசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.